இது பூரா வந்து ஏதோ காதல் தோல்வி யாரும் தற்கொலை பண்ணிட்டாங்க மாதிரி ஒரு சித்திரிப்பிட்டாய் போச்சு. விஷ்ணுபிரியா கூட என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல யாருமே விசாரிக்க வராதனால அந்த சூசைட் நோட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இது தற்கொலையாக இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. மோகன்குமார் மருத்துவமனை பண்ண உடற்காய்வு தான் இது வரைக்கும் அது வந்து தற்கொலைன்னு போட்டு நம்ப வைக்கக்கூடிய கோ இந்த யுவராஜுடைய நாடகத்தை அம்பலப்படுச்சு. ஏன்னா கழுத்து வெட்டப்பட்டிருக்குது, நசுக்கப்படலை. அப்போ ரயில்வே ட்ராக்கில் சக்கரம் போச்சுன்னா கழுத்து அப்படி நசுங்கி சேஞ்சு போயிடும். இது கழு வெட்டுக்கத்தில் வெட்டு அப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நாக்கு வெட்டப்பட்டிருக்கு. ஆகவே இது சூசைட் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வழக்கினுடைய திசையை திரும்புது. இந்த இடத்துல வந்து அந்த அம்மா விஷ்ணுபிரியாவுக்கு ஏற்பட்ட நிருபத்தின் காரணம், வேற பல நிருபத்தின் காரணமாக காவல்துறையில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ண பிறகு இந்த வழக்கு சிபிசிக்கு மாற்றப்படுது. 100 நாட்களுக்கு பிறகு தான் வந்து யுவராஜ் வந்து சரண்டராக வர்றாரு. மலையில் இருக்கிறதுக்கு சிசிடிவி வந்துடுச்சு. அப்போ கடைசியாக இருந்தது யாருன்னு கேட்டால் யுவராஜும் அவருடைய ஆட்கள் மொத்தம் 7 பேரும் சுவாதியோடவும் கோகுல்ராஜ் இருந்தது நிறுவனம் ஆயிடுச்சு. ரெண்டாவதாக ஊடகவியாளர் கார்த்திகேசன் வந்து விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலைக்கு காரணம் என்னங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி போடுறாரு. அதில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ரிட்டையர்டு டிஎஸ்பி அந்த அம்மா, டிஜிபி திலகவதி, வடர்மதி போன்ற பல பேர்லாம் உட்காந்துருக்காங்க. இவனே வாலண்டியராக வந்து அதில் பேசுகிறாப்பில். ஸோ தானாக முன்வந்து நீதிமன்றம் சாராத காவல்துறை சாராத ஒருத்தர்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தா அது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கலாம், அவரை துன்புறுத்தாமல் கொடுத்தா அந்த வகையில் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை வந்து நாம் நிரூபிச்சு காட்டி தான் இந்த 10 பேருக்கு கிடச்சிது. அதனால் 10 பேர்த்துக்கு வந்து வாழ்நாள் சிறை சாகுமுறை கொடுத்தாங்க. யுவராஜுக்கு மட்டும் 3 வாழ்நாள் சிறை கொடுத்தாங்க. A2 A3 2 வாழ்நாள் சிறை கொடுத்தாங்க மற்றவங்களுக்கு. அப்புறம் இந்த வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க பாருங்கள், அந்த A13 14 யுவராஜ் அந்த வந்து ஸ்ரீதர் அண்டு கிரிதர் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுக்காகவும் கிரிமினல் கான்ஸ்பிரசி கொடுத்தாங்க. 5 பேருக்கு முழு விடுதலை, 10 பேர்த்துக்கு வந்து வாழ்நாள் சிறை சாகர வரைக்கும். யுவராஜ் போன்றிருக்கிறவர்கள் எந்த விதமான உறவு கிடையாது, பங்காளி சண்டையோ மாமச்சரோ கிடையாது, சாதிங்கிற ஒன்று மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த சுயசாதி பெருமை கொண்டிருக்கிற பேரில் வந்து ஒரு தலித் இளைஞனை அப்பா இளம் கொண்டு வெட்டி கொண்டதுங்கிறது ஒரு சமூகத்தின் மீதான குற்றம். அது கூட்டாக போய் முன்விரோதத்தை வச்சுட்டு போய் வந்து ஒருத்த கொலை பண்ணுறது, பண உதவி செய்கிறது, இந்த நாளை நிரூபித்தா போதும். நாம் மற்றெல்லாம் அவங்க நிரூபிக்கணும். இந்த வழக்கில் நாங்கள் நாளை நிரூபிச்சிட்டோம், ஆனால் அவங்க எதுவுமே இல்லை பொய் பொய்ன்னு பொதுவாக சொல்லிட்டு. தமிழ்நாட்டு ஒரு திராவிட இயக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் சாதி ஆணவக் கொலைகள் தொடர்ந்துக்கிட்டு போகிறாமே. அதுக்காக இந்த சுயசாதி பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க சாதிக்காரனுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை. நீ வந்து தப்பு பண்ணினா உனக்கு சட்டம் தண்டிக்குங்கிறதுக்கு இது ஒரு பண்ணி எடுத்துக்காட்டான வழக்காரு.